கிராண்டோன் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயபிரகாஷ், புதிதாக அமல்படுத்தப்பட்ட அந்த மூன்று குற்றவியல் சட்டங்கள் பேரும் மாறிடுச்சு. பாரதிய நீங்க அதாவது சுருக்கமா சொல்லணும்னா பிஎன்எஸ் அந்த வகையரா அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். பாரதிய நாய சன்னிதா, பாரதி பிஎன்எஸ்எஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு போயிடலாம். படித்தவர்களுக்கே அது நேரம் எடுக்குது. இது ஏன் இந்த கேள்வி சொல்லும் போதே எனக்கு திக்குதுன்னா, வழக்கறிஞர்களும் இதே பிரச்சனை தான் சொல்றாங்க. இவ்வளவு நாள் நாங்க பயன்படுத்தின ஒரு வார்த்தையும் இப்ப நீங்க கொண்டு வர வார்த்தையும் நாங்க இதை வச்சுதான் வாதாடணும். இப்போ 1ஆம் தேதிக்கு பிற்பாடு பதியப்படுற வழக்கு எல்லாமே இந்த புதிய மூன்று குற்றவியல் சட்டங்களை தான் பதியப்படணும் அப்படின்றது எவ்வளோ பெரிய சிக்கல். ஒன்று, நீங்கள் ஒரு சட்டம் படித்த மாணவர், இப்போது இதை வந்து சட்டத்தில் படிக்க போகிற பசங்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குன்றது ஒன்று, பேர் பிரச்சனை ஒன்று. அது மட்டும் இல்லாமல் பல சட்டங்கள் முன்னை விட அதிகமான கொடூரமான சட்டங்களாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக கஸ்டடியில் எடுக்கிற நாட்கள் 15 நாட்கள் இருந்தது, இப்போ அது வந்து 40-60 இந்த மாதிரியான எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்குது. இந்த மூன்று சட்டங்களை குறித்து உங்களுடைய பார்வை. அதாவது இது வந்து மூன்று விதத்தில் நம்ம அணுகணும். முதல்ல வந்துட்டு மாணவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் என்ன பிரச்சனை, இரண்டாவது குற்றவாளிகளுக்கு காவல்துறைக்கும் இது என்ன நடக்கும், மூன்றாவது இதில் பாரதிய ஜனதா கட்சி அடைந்தது என்ன, சாதித்தது என்ன. இப்போது அந்த இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வியும் நடுவில் வச்சுருவோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன ஃபஸ்ட்டு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்தியன் பீனல் கோட் ஐபிசி, கிரிமினல் ப்ரொசீஜரல் கோட், எவிடன்ஸ் ஆக்ட், இந்த மூணு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டம் படிக்கிற மாணவருக்கோ இல்லை சட்டத்துறையில் இருக்கிறவர்களுக்கோ இது வந்து ஒரு ஒரு பைபிள், பகவத்கீதை, இதுதான் குரான். இந்த மூணு சட்டம் தான் பின்னி பிணைஞ்சு ஒன்னோட ஒன்று ஒன்றிணைந்து வரும். அதில் இந்த எவிடன்ஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா, எப்பேற்பட்ட வழக்கானது இருந்தாலும் நீங்கள் எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம் ஒரு சில தரவுகளை நீங்கள் நிறுத்தி அதை உங்கள் வாதத்திறமையால் நீங்கள் அதை நிறுவனம் பண்ணி கோர்ட்டுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு போகும்போது தான் தீர்ப்பானது வரும். அதேமாதிரி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் பார்த்தீங்கன்னா, காவல்துறை எவ்வாறு கைது செய்ய வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எந்தெந்த முறைகள் இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, இதெல்லாம் அவங்க கரெக்டாக கடைப்பிடிக்கிறாங்களான்ற மாதிரி பார்க்கணும். இந்திய பீனல் கோடு பார்த்திங்கன்னா, அந்த சட்டமானது ஒரு குற்றம்னா என்ன, அந்த குற்ற பின்னணி இருக்கா இல்லையா, ஏன் அந்த குற்றம் செய்தார், இந்த குற்றத்துக்கு காரணம் என்ன, மென்சரியா என்ற காரணி என்ன, அதுக்கப்புறம் இந்த குற்றமானது ஒரு முறை நடந்தால் என்ன, இதே ரிப்பீட்டட் நடக்கிறாரு அஃபெண்டர் அப்படின்னா அவருக்கு என்ன தண்டனை, இதில் குறைந்தபட்ச தண்டனை எது, அதிகபட்ச தண்டனை என்பது சொல்லக்கூடியது. அப்போ இந்த மூன்றும் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிருக்கு. அப்போ ஒன்று மாற்றும் போது மிச்சம் இன்னொன்றத்தை மாற்றணுன்ற மாதிரி ஒரு மூணுத்தையும் ஒரே நேரத்தில் மாட்டிருக்கும். ஒரே ஒரு சட்டத்தை நீங்கள் மாற்றினீங்கனாலுமே அதை படித்து அந்த புஸ்தகத்தில் இருக்கிறத புரிஞ்சு கடந்த காலத்தில் இருந்த சட்டத்துக்கும் இதுக்கும் உள்ள இடைவெளி, அதற்கும் இதற்கும் உள்ள மாற்றம், இதை ரெண்டுத்தையும் சேர்த்து எப்படி வழக்கறிஞராக ஒரு வாதம் வைக்கிறதுன்றதுக்கே ஒரு 10 வருஷம் ஆகும் ஒரு சட்டத்தை மாற்றினாவே. நீங்கள் ஒரே நேரத்தில் 3 சட்ட புஸ்தகங்கள், மிக முக்கியமான சட்ட புஸ்தகங்களை மாற்றிருக்கிறீங்க. இப்போ இதை மாற்றும் போது கிட்டத்தட்ட என்னோடய நண்பர்களாகட்டும் இல்லை எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த மூத்த வழக்கறிஞர்களாகட்டும் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, 20 வருஷம் ஆகுன்றாங்க. இது வந்து அதாவது வழக்கு மாணவர்களுக்கு இது புரிஞ்சு இதில் பெஸ்ட்டாக வர்றதுக்கு, இந்த பாரதி நாய சன்னிதா ஆகட்டும் இல்லை பிஎன்எஸ்எஸ் அதுவாகட்டும் இல்லை இன்னொரு சட்டமாகும், இந்த மூணுத்துலேயும் அவங்க புரிஞ்சு இதில் நல்ல திறமையாக வாதம் பண்ணுறதுக்கு, அதை மனப்பாடம் பண்ணி கோர்ட்டில் அதை பாயிண்ட்டை அடித்து பேசுறதுக்கு 20 வருஷம் ஆகணும். அப்போ இந்த 20 வருஷத்துக்கு மாணவர்களையும் வழக்கறிஞர்களையும் இவங்க பின்தள்ள பார்க்குறாங்க, பின் தள்ளிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த சட்டம் அமலாக்கம் வருதுன்னா இது பின்னோக்கி போகும். முதல்ல இது மாணவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் பிரச்சனை. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, மூத்த வழக்கறிஞர் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க வந்து கோல்டு மெடல்லாம் வாங்கியிருப்பாங்க, லண்டனில் போய் படிச்சிருப்பாங்க, அவங்களோட நீங்கள் அகாடமி எடுத்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் ஆகிற தகுதி இருந்தும் நீதியரசர் வேண்டாம் நான் வழக்கறிஞராகவே இருக்கிறேன், நீதியரசர்கள் நீதி கொடுக்குறாங்க, என்னோடய வாதம் வழக்கறிஞராக நான் வந்து என்னோடய கிளையண்ட்டை காப்பாற்றணுன்றவங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும், எது இந்த ஐபிசி ஆகட்டும் இல்லை சிஆர்பிசி ஆகட்டும் எவிடன்ஸ் ஆக்டாக இருக்கும். அவங்களுக்கு சட்டமே தெரியாத நீங்கள் சட்டத்தை இயக்கலான்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்த காரணத்தினால் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எதையோ ஒன்று குளறுபடி பண்ணி விட்டுட்டீங்க. இப்போது கடந்த சட்டத்துக்கும் இப்போ வந்து இப்போ அந்த மூத்த வழக்கறிஞர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி ஒரு நாள் வழக்காடு மன்றத்துக்கு நாங்கள் செல்ல போகிறதில்ல, நாங்கள் இது வந்து போராட்டமாக எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஐயா நீதியரசருக்கு நாங்கள் இதை முறையீடு பண்ணுவோம், மற்ற எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி ஜனாதிபதிக்கெல்லாம் மனு கொடுக்குற ஒரு இதுக்கு தள்ளியிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய பெஞ்சு பிரச்சனை சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு பெஞ்சு இங்கே மெட்ராஸ்லேயுமே என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பார்க்கணும், இது இது ஒரு பிரச்சனை, இதை சரி செய்யணும். அப்போ இந்தியா முழுக்க இருக்கிற வழக்கறிஞர்கள் அவங்க பாட்டுன்னு கேஸு கட்டு எடுத்தோமா, கோர்ட்டுக்கு போனோமா, பெயில் வாங்கினோமா, இல்லை தண்டனை வாங்கி கொடுத்தோமா, இல்லை வந்து பாஸ் ஓவர் வாங்கினோமான்னு இருந்தவங்கள
தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நீங்கள் உருவாக்கி விட்டீங்க வழக்கறிஞர்கள். அப்போ எந்த ஒரு சமுதாயத்தையுமே வந்து ஒரு அமைதியாக இருக்கிற ஒரு நோக்கத்துக்கு நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்க. மத்திய அரசு மாணவர்கள் பிரச்சனை, அமைதியாக இருந்த மாணவர்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் போய் 50 மாணவர்கள் நீட் தேர்வு திருப்பி நடத்தினா கேஸ் போடுறாங்க, நடத்தலைன்னா கேஸ் போடுறாங்க. ஒரு இல்லாத ஒரு பிரச்சனையை புதுசாக உருவாக்கி விட்டு விட்டது ஒன்றிய அரசு. மாணவர்கள் விவசாயிகள் ஒன்றும் பெருசாக கோடிக்கணக்கிலலாம் கேட்கல, கொஞ்சம் கொள்முதல் அந்த தொகையை கொடுங்க, எங்கள் விவசாய பொருளுக்கு தான் கேட்குறோம், சும்மா இனாமாக கேட்கல, கொடுக்குற பொருளுக்கு கொஞ்சம் விலையை கூட்டி கொடுத்தீங்கன்னா எல்லா விலையும் ஏறிப்போச்சு, பெட்ரோல் விலை ஏறி போச்சு, டீசல் விலை ஏறி போச்சு, டிராக்டர் இயக்கணும்னா காசு ஏறி போச்சு, எல்லாத்துக்கும் விலை ஏறிருக்கு, சுங்கவரி ஏறி போயிருக்கு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு பார்த்து கொடுங்கன்னு கேட்டாங்க, அவங்களுக்கும் காசை கொடுக்காமல் அவங்களையும் போராட்டத்துக்கு தள்ளி விட்டீங்க. இப்போ வழக்கறிஞர்களையும் அவங்க சப்ஜெக்டில் நீங்கள் போய் தலையிட்டு உங்களுக்கு அது என்னென்னு தெரியாது, கேட்டால் எங்களுக்கும் வழக்கு பிரிவில் ஆள் இருக்கிறாங்க, வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்கன்னு. நாங்கள் இதற்கு கல்யாண் பானர்ஜி என்பவர் அவரும் ஒரு சட்டம் படித்தவர், திரிணாமுல் காங்கிரஸை கேட்டவர், சும்மா பாராளுமன்றத்தை வச்சு கிழிச்சு தொங்க விட்டார். அவர் என்ன கேட்குறாருன்னா, இது அவரோட பார்வையும் ஒன்றும் இல்லை, ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களோட பார்வையும் கூட, ஆங்கிலேயர்கள் காலத்தில் இருந்த சட்டத்தை நாங்கள் தூக்கி எறிஞ்சிட்டோம், நாங்கள் சட்டத்தை கொண்டு வந்துட்டோம்னு சொல்கிறீங்க, அந்த புஸ்தகத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா படிச்சிங்களான்னு கேட்குறாங்க. பொதுவாக சட்டம் முடித்தவங்க இந்த கேள்வி எனக்குமே இருக்குது ஒரு மாணவனா. என்னன்னு பார்த்தா, இப்போ புதுசாக வந்திருக்கிற புஸ்தகத்தை நான் வாங்கலை, நண்பர்கள் வாங்கி வச்சுருக்கிறத புரட்டி பார்த்தேன். ஏன்னா எனக்கு என்னென்ன ஒரு நம்பிக்கை, இந்த சட்டமானது திரும்பி மறுபடியும் பழைய நிலைமைக்கு போகுன்ற ஏதோ என் மனசுக்கு படுது. ஏன்னா இந்த இந்தியன் பீனல் கோடையாகட்டும் இல்லை சிஆர்பிஎஸ்சியும் ஒரு ஒரு பாடப்புத்தகம்ன்ற தாண்டி இது வாழ்வு ரீதியெல்லாம் இது ஒரு 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 சிட்டிசன் ஆஃப் இந்தியாக்கு இது தேவைன்னு சொல்லிட்டு அப்படி அந்த மன எண்ணோட்டத்தில் இது அப்படிலாம் படித்த புத்தகங்கள், இந்த புசுக்கு புசுக்குன்னு உங்கள் ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியும். இது 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வழக்கறிஞர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் படித்த புஸ்தகங்கள். இது வந்து இப்போ வெள்ளக்காரங்க இருந்தாங்க, அவங்களதுலேருந்து எடுத்தது சட்டம்ன்றது உண்மை. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, முழுக்க நீங்களே உட்காந்து இந்தியில் எல்லாம் எழுதியிருக்கீங்களா? இல்லை, 90 விழுக்காடு பழைய சட்ட புஸ்தகத்தில் என்ன இருக்கோ அதே தான் இந்த 3 சட்ட புஸ்தகத்துலேயே வந்திருக்கு. ஒரு நம்பர்ஸ் மட்டும் மாற்றி, அப்போ வெறும் நம்பர்ஸ் ஒண்டி மாற்றி இந்த 10 விழுக்காடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சில பிரச்சனைகளை இன்னும் தீவிரப்படுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ கேங் ரேப்புன்னு எடுத்துக்கோங்களேன், ஒரு பாலியல் வன்கொடுமை வந்து கும்பலாக செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இமீடியட்டாக தீர்ப்பு வரணும், இமீடியட்டாக அதுக்கு தண்டனை பெற்றுத்தரணும், அதுக்கு பெயில் என்றது கொடுக்கக்கூடாது, தூக்கு வந்து கொடுக்கலாம் உச்சகட்டமான்ற மாதிரி வந்திருக்கு. இந்த மாடிஃபிகேஷன் இருக்குல்ல, இதை பழைய சட்டத்திலேயே ஒரு சட்ட திருத்தமாக நீங்கள் சேர்த்துருக்க முடியும், உங்களுக்கு அந்த பெருந்தன்மை இல்லை. எல்லாத்துலேயுமே பேரை மாற்றி வைத்துட்டு அதில் ஒரு ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறது என்னுடைய வெளிப்பாடாக தான் இதை பார்க்குறேன். வேகமாக ரயில் ஓடுது, அந்த ரயிலுக்கு ஏதோ ஒரு பேர் வைத்து கடந்த காலத்தில் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்தவொன்னே என்ன பண்ணுறீங்க, வந்தே பாரத்னு அதுக்கு பெயர் மாற்றம் பண்ணி இப்போ வந்தே பாரத்துக்கும் ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்க சதாப்திக்கும் என்ன வித்தியாசம், விலை தான் வித்தியாசம். 10 கிலோமீட்டர் ஸ்பீடு எக்ஸ்ட்ரா போகும், அது ஏன் போகுதுன்னா நீங்கள் சிக்னலை கிளியர் பண்ணுறீங்க. ஏன்னா பிரதமர் வந்து இதை கொடியசைச்சு தொடங்கி வைத்தாருன்றதால வந்தே பாரத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க. வந்தே பாரத் கொஞ்சம் வெயிட்டு கம்மி, சதாப்தியோடவோ மற்ற முன்னாடி இருந்தது, அதனால் அது வேகமாக போகுது. அப்போ அந்த 10 கிலோமீட்டருக்கு இவ்வளோ பேர் மாற்றம், நீங்களே புதுசாக அந்த ஒரு ட்ரெயினை கண்டுபிடிச்ச மாதிரி, நீங்களே ஐசிஎஃப்ல போய் உட்காந்து அதுக்கு இன்ஜின்லலாம் மாடிஃபிகேஷன் பண்ண மாதிரி ஒரு ஒரு அரசியல் அதே தான் எங்கள் சட்டத்தில் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த 10 விழுக்காடு மாற்றம் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இப்போ சைபர் கிரைம் குற்றங்கள் நிறைய வருது. அப்போது பேங்கில் வந்து இந்த ஓடிபியை வைத்து ஃப்ராடு பண்ணுறாங்க, இல்லை வந்து கம்ப்யூட்டர் ஹேக்கிங் பண்ணுறாங்க, இல்லை பெண்களுக்கு வந்து ஃபோனில் பாலியல் சிக்னல் தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்கெல்லாம் சட்டத்தை வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் வரவே இருக்கும், இது இந்த சட்டம் வரலனாலும் இதெல்லாம் நடக்கும். பாராளுமன்ற மன்றம் என்பதே புது புது சட்டங்களை கொண்டு வர்றதுக்கும் பழைய சட்டமானது இருக்குது அப்படின்னா அதை ரத்து செய்கிறதுக்கு தான். இப்போ உதாரணத்துக்கு கடந்த கால மாநகராட்சியோட சட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, எம்சிஎம்சி ஆக்டில் அதில் வந்து மாநகராட்சி ஊழியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் இருப்பாங்க, எலக்ட்ரீஷியன் இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. சதன் ரயில்வேல கூட ஆர்டிஸ்ட்னு ஒரு போஸ்ட் இருந்தது, அதாவது வரையக்கூடியவர்கள். எதுக்குன்னா வெள்ளக்காரர்கள் வராங்கன்னா அப்போ வரைஞ்சி காட்டுவாங்க, இந்த மாதிரி இருக்கும் பாலை நான் இப்படி போடுறேன் டிசைன் அப்படிலாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்தந்த இதில் வந்து அந்த சட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, மாற்றம் பண்ணி அந்த பதவியை எடுத்துடுறாங்க. அதற்கு பதிலாக வேற ஒரு பதவியை போடுவாங்க, அங்கே இல்லஸ்ட்ரேட்டர் டிசைனர் அப்படின்னு போடுவாங்க. அப்போ இந்த மாதிரி இது சிறிய ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். அப்போ இந்த சட்ட மாற்றங்கள் என்பது நீங்கள் பிரதமராக இருந்தாலும் ஐயா அமித்ஷா இது ஹோம் மினிஸ்டராக இல்லைனாலும் இந்த மாற்றங்கள் வரும். இந்த மாற்றங்களை பண்ணிவிட்டு நாங்கள் பெரிய புரட்சி பண்ணிவிட்டோம், நாங்கள் பெரிய மாற்றம் கொண்டு வந்துட்டோம்னு இவங்க சமட்டை எடுத்து கொண்டிருக்கிறாங்க. சமஸ்கிருதத்தில் 3 இடத்துல பேரை வைத்தது தவிர்த்து அந்த சட்டத்தில் ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குது, ஆனால் மோசமான பிரச்சனைகள் இருக்குது. இதுதான் இப்போ 3வது. பாரதிய ஜனதா கட்சி அடைந்தது என்னன்றது நான் பதில் சொல்லிட்டேன், ஒன்றும் இல்லை, பெயர் மாற்றம் பண்ணி நாங்கள் வந்து ஆங்கிலேயர் காலத்து சட்டத்தை வந்து நாங்கள் தூக்கி எரிஞ்சிட்டோம், பிராண்டிங் மட்டும் பண்ணியாச்சு. 90%
பழைய சட்டமானது பழைய அதே எக்ஸ்பிளனேஷன் அதே டெஃபினேஷன். கிரைம்னா என்ன, குற்றம்னா என்ன, அதே தான் இருக்குது. அதுக்கு மொழியாக்கம் பண்ணி இந்தியில் பிரிண்டிங் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். இது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது இது வந்து இந்தி திணிப்பு, ஆங்கிலத்தில் இருந்த புஸ்தகத்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறீங்க. இதுக்கு ஒரு அரசாங்கம், இதற்கு ஒரு லா கமிஷனு, இதற்கு வந்து ஒரு கமிட்டியை போட்டு ராப்பகலாக 140 எதிர்கட்சிகளை தூக்கி வெளியே போட்டு விவாதம் பண்ணாமல், வழக்கறிஞர்கள் கேட்காமல், நீதியரசர்கள் கேட்காமல், யாரே மாணவர்கள் சட்டம் படிக்கிற மாணவர்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்காமல் நீங்கள் பண்ணிட்டீங்க அவசர கோலமாக. இதுதான் நீங்கள் அடைஞ்சது. இப்போது இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்தியாவில் வந்து போலீஸ் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் போலீஸ் ஸ்டேட்டுன்றனா, காவல்துறைக்கு வானவலாவே அதிகாரம் இருக்கு. இப்போ ஃபெனிக்ஸும் ஜெரால்டா ஏன் செத்தாங்க? ஒரு குதிரை ஓட்டிட்டு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு 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 இளைஞன் வந்து ஏன் இறந்தாப்புல? தூத்துக்குடியில் ஏன் 13 பேர் சுட்டு தாக்கப்பட்டாங்க? மணிப்பூரில் இன்றைக்கி ஏன் பிரச்சனை கட்ட வைத்து கட்டுக்கோப்பு இல்லாமல் போயிருக்கு, உயிர் பலி ஆகுது? ஏன்னா காவல்துறையினுடைய அந்த ஒன்று அத்துமீறல், இல்லை அராஜக பார்வை, இல்லை வேலையை சரியாக செய்யாது. இது மூன்றுமே காவல்துறை மீது எல்லா மாநிலத்திலும் இருக்கிற பிரச்சனை. அந்த காவல்துறைக்கு நீங்கள் இந்த புது சட்டத்தினால் இன்னும் கொம்ப சீவி விடுறீங்க. அதாவது இஃப் தேர் இஸ் அ ஜெயில் தேர் இஸ் அ பெயில்ன்றது சட்டம். அதாவது பெயிலில் வந்து ஒருத்தரை வந்து ரொம்ப நாள் வைக்கக்கூடாது. குற்றம் சாட்டப்பட்டவர் என்றால் குற்றத்தை நிரூபித்து நீங்கள் வந்து அவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. இதுதான் சட்டம் சொல்லுது. குற்றவாளி இல்லை, அவருக்கு வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட் இருக்குன்னா அவரை வெளியில் விடுங்க. இதனுடைய அடிநாதம் என்னென்னா, யார் வேணால் குற்றம் பண்ணியிருப்பாங்க, அந்த குற்றம் பண்ணவங்களை எல்லாத்தையும் பிடிச்சி அரசுக்கிட்ட நிற்கும்போது குற்றவாளிகள் தான் தண்டிக்கப்படணும். எக்காரணத்து கொண்டும் ஒரே ஒரு நிரபராதி கூட தண்டிச்சிடக்கூடாது அப்படின்ற அந்த உன்னத நோக்கம்தான் சட்டத்தோட அடிநாதம். அதில் வந்து இவங்க கை வைக்கிறாங்க. அப்போ என்ன இதுக்கு பொருள்னா, அதுவும் குறிப்பாக இந்த சைபர் செல், இந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்லாம் சொன்ன பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஒரு சமூக வலைத்தளையில் ஒரு விஷயம் போகுது. இதில் பாருங்கள், மாநில அரசில் இருக்கிறவங்களும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க அதை எதிர்க்கிறாங்க. ஆனால் சித்தராமையா அதை சொல்லி அங்கே இருக்கிறவங்களும் பயமுறுத்துறாரு. நீங்கள் வந்து கண்டமேனிக்கு எதனா கமெண்ட் போட்டிங்க, இல்லை ட்விட்டரில் போட்டிங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் சொன்னீங்கன்னா உங்கள் மீது நடவடிக்கை பாயுன்றாங்க. அப்போ இவங்களோட புத்தி என்ன போகுது? நாங்கள் திருந்த மாட்டோம், பாலம் இடிஞ்சு விடும், ஆனால் அதை பற்றி யாருனா எதாவது கமெண்ட் போட்டால் அவங்க மீது வழக்கு பதிவு. அதில் திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜியும் அப்படி தான் இருக்கிறாங்க, ஐயா நரேந்திர மோடியும் அப்படி தான் இருக்கிறாரு, ஐயா அமித்ஷாவும் அப்படி தான் இருக்கிறாரு, திமுக தலைவர் ஸ்டாலினும் அப்படி தான் இருந்திருக்கிறாரு, கடந்த காலத்தில் ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அப்படி தான் இருந்தாங்க. அதனால தான் சொல்கிறேன், சட்டம் என்பது மக்களுக்கு பாதுகாப்பு கேடயமாக இருக்கணும். நீங்கள் வேணால் கைது செய்வீங்க, 45 நாள், 90 நாள் வரணும், நாங்கள் 24 நாளில் ஆஜர்படுத்தணும்னு இருக்குது. இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களா? இல்லைங்க, அதாவது ஆல்ரெடி லாக்அப் மரணம் என்பது அதிகமாக இருக்குது ஒட்டுமொத்த இந்தியாவில். ஒரு அடிப்படை புரிதல் இல்லாததுனால தான் இது. எதுக்கு வந்து கஸ்டடி வந்து 24 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தரை கைது செய்தால் நீதியரசருக்கு முன்னாடி காட்டணும்னு சட்டம் இருக்குது? அவர் அடித்து கொண்டுட்டார், உயிரை நீங்கள் திருப்பி கொடுப்பீங்களா? ஆமாங்க, குற்றவாளி தான். அதை கோர்ட்டு முடிவு பண்ணணும், நீங்கள் இல்லை. காவல்துறைக்கு என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை தான் செய்யணும். கருப்பு சட்டைக்கு என்ன வேலை இருக்கோ அது அவங்க செய்வாங்க. வழக்கறிஞர் வேலையை நீங்கள் சேர்த்து செய்யக்கூடாது. வழக்கறிஞர்கள் தான் வந்துட்டு காவல்துறை உங்கள் வேலையை செஞ்சிட்டிங்களா, கேஸ் கட்ட கொடுத்துட்டிங்களா, அக்யூஸ்டா கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்துக்குவோம். அது கவர்மெண்ட் ப்ராசிக்யூட்டர் இருக்கிறாரு, இல்லை டிஃபென்ஸில் ஆர்கியூ பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ நாள் வேணால் கஸ்டடி வைப்பான், எதுக்கு என்ன? அதுனா பலாப்பழமா வீட்டில் வச்சுக்கிறதுக்கு, குற்றவாளி தானே, எவ்வளோ நாள் வேணும் உங்களுக்கு? அப்படி ஓகே, மீதி நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் விசாரிக்கணும் அப்படின்னா கோர்ட்டில் நீங்கள் போட போகிறீங்க, ஐயா எங்களுக்கு கஸ்டடி கொடுங்க, வாயை திறக்க மாட்டேன்றாரு, மௌனியாக இருக்கிறாரு, எது கேட்டாலும் நித்யானந்தா மாதிரி சிரிக்கிறாரு, ஹா ஹா ஹா, அதை ஏன் சொல்ல வேண்டும், அது மாதிரிலாம் அவர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், புத்தி கூர்மை அதிகமாக இருக்குது, வாயே திறக்க மாட்டேன்றாரு. அப்போ கஸ்டடி கேளுங்க. இப்போ இந்த கஸ்டடி அதிகமாகுதுல்ல சார், அந்த நாட்கள் 40 நாள் கோர்ட்டுக்கு போய் வாங்க வேண்டியதை அவங்களுக்கு அப்படியே கொடுக்குது இந்த சட்டம். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ஒரு காவல்துறை சேர்ந்த ஒருத்தருக்கு பழக்கப்பட்டவருக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை, இவர் ஃபோன் பண்ணி ஒரு அரசியல்வாதி அந்த பையன் ஒரே பிரச்சனை பண்ணுறான், அவனை தூக்கி உள்ளே வெயின்றாரு, அது என்ன கேஸாக வேணால் இருக்கட்டும். இப்போது முன்னாடி வந்து அப்படின்னா வெள்ளிக்கிழமை நைட்டு தூக்குறாங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டு பெயில் வாங்குறது கஷ்டம், திங்கக்கிழமை திங்கக்கிழமை போட்டால் போட்ட உடனே கிடைக்காது, வியாழக்கிழமை இது புதன்கிழமை இல்லை வியாழக்கிழமை ஏறிங்க வரும். அப்போ சொல்லுவாங்க 7 நாள் ஆகிப்போச்சு, 10 நாள் ஆகிப்போச்சு, பாவம் மயிலாட்சிப்னு ஏதோ நம்ம கெஞ்சி கூத்தாடி வாங்கி வெளியில் விட்டுருவோம். இது சின்ன கேஸாக இருந்தால், பெரிய கேஸாக இருந்தால் இன்னும் ஒரு 20 நாள் 25 நாள் ஆகும், இதுதான் மரபு. அதுக்கப்புறம் அந்த அது வெளியில் வந்ததுனால அவர் குற்றமற்றவர், அவர் பழைய வேலையை பார்க்கலாம் அப்படிலாம் இல்லை, காலைல ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி போய் கையெழுத்து போகணும். நான் என்ன சொல்கிறேன்னா, குற்றத்துக்கு முடிவு தீர்ப்பு உடனே வரணும், இது இது இத்தனாம் தேதி வழக்கு பதியப்பட்டால் இத்தனாம் தேதிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற அந்த சட்டமானது இந்த பிஎன்எஸ்எஸில் இருக்குது, அதை நான் வரவேற்கிறேன், அது சந்தோஷமாக வரவேற்கிறேன். ஆனால் 19 பொதுவாக வேறு சில பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுருக்கீங்களே,
அப்போது செடிஷன் என்ற வார்த்தை, அதாவது எது வந்து தீவிரவாத செயல், எது இந்திய இறையாண்மையை பிளக்கும் அப்படின்றதில் இவங்க வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து சரியாக வந்து இன்டர்பிரேட் பண்ணாமல் வச்சுக்கோங்க. இது என்னென்னா, யார் மீது வேணால் போடலாம். நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்துருவீங்க, சீமான் அவர்கள் மீது இந்த செடிஷன் சார்ஜ் போட்டிருப்பாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அவர் வார்த்தையை பேசினார், சீமான் அவர்கள் வார்த்தையை பேசினார். ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும், அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை யாரையும் கொல்லலை. ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட விட்டுந்தான் கொண்டுட்ருப்பீங்க. ஒருத்தருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 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 வயது அதிகமாக இருக்குது, 55 வயசு 60 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வேலூர்லேருந்து சேலத்துக்கு, சேலத்துலேருந்து புழலுக்கு, புழல்லேருந்து திருப்பி வேலூர், தருமபுரி, இது சேலம், ரிப்பீட்டு, திருப்பி ரிப்பீட்டு ரிப்பீட்டு பண்ணிங்கனாலுமே சாதாரணமாகவே நெஞ்சு வலி இருந்தால் பட்டுன்னு போயிடுவாங்க. ஐயா, திரு ஜேபிஆர் அவர்களுக்கு கைது செய்த போது அவரோட அந்த சுகர் லெவல்லாம் வந்து கச்சாமுச்சான்னு போச்சு. அந்த அதை பார்த்த டாக்டர் ஒருத்தர்கிட்ட நான் பேசும்போது அவர் புலம்புனார், பயமாக இருக்குது, ஏன்னா வயது முதிர்வு. அம்மையார் ஜெயலலிதா ஒரு கேஸில் வந்து அவர் வழக்கு பண்ணி ஒரு சாதாரண வண்டியில் இங்கேயும் எங்கேயும் இது பண்ணுறாங்க. இப்போ எதுக்கு இதை நான் நினைவு கூறுறேன்னா, காவல்துறையோட அத்துமீறல் அதிகமாகி, ஓகே, காவல்துறை அத்துமீறல் பண்ணுவதற்கு டிபார்ட்மெண்ட் அல்ல, இட் இஸ் அ ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரைம் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துங்க, மணிப்பூருக்கு வரும். மணிப்பூர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலே இன்றைக்கி அதிகமாக கையேந்திய போலீஸ் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஒரு ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் அதிகமான காவல் பதவியாளர்கள் இருக்கிறாங்கன்னா இருக்க, அப்படி இருந்தும் கூட அங்கே வந்து அமைதியை நிலைநாட்ட முடியலை. அப்போ இது என்ன காட்டுதுன்னா, நீங்கள் காவல்துறையை போட்டுட்டு அவங்ககிட்ட துப்பாக்கி கொடுத்துட்டாலும் அமைதியெல்லாம் நிலைநாட்ட முடியாது. என்ன பிரச்சனைனா, காவல்துறையும் இராணுவமே ஒரு நேரத்தில் பாஜக தலைமையில் இருந்த காரணத்தினால ஆயுதங்களை மற்றவங்க எடுக்கும்போது வேடிக்கை பார்த்தாங்க, விட்டுட்டாங்க, அதனால் பிரச்சனை. ஆயுதம் என்பது சாமானிய மக்கள்கிட்ட எப்படி போச்சு? அப்போ காவல்துறை மெத்தனமா இல்லை இராணுவத்தில் இருக்கிறவங்க மெத்தனமா? ஏதோ ஒன்று மெத்தனமானது. இதுதான் நான் சொன்னேன், அவர்கள் வேலையை சரி செய்யாத போக்கு. இப்போ இந்த சட்டமானது இதை வேலையை சரி செய்யாதவங்க மீது எதனா நடவடிக்கை பற்றி சொல்லியிருக்கா? ஆனால் வக்கீல்கள் மீது நடவடிக்கை எடுக்கலான்னு ஒரு கோர்ட். அதான், எதுக்கு வக்கீல் மீது நடவடிக்கை? அதாவது பயங்கரவாத இந்த மாதிரியான பிரச்சனைகளில் கைது செய்யப்படுற ஒரு நபருக்கு ஆஜராகிற வக்கீல் மீதும் அந்த விசாரணை போகும். அதாவது உங்களுக்கு பார்த்துருப்போம், கடந்த காலத்தில் வந்துட்டு இந்த இந்த ஒரு மும்பை டெரர் அட்டாக்கில் அங்கேயும் வந்து ஒரு வக்கீல் வந்து ஆஜரானார். அந்த வக்கீல் ஆஜராகிறது வந்துட்டு அதில் வர காசை வச்சு பஞ்சம் புழைக்கணுன்றதுக்காக கிடையாது. சட்டத்தில் அப்படி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, யார் எல்லாருக்கும். ஆமாம், அதாவது ஆல்டி ஆத்தரம் சொல்லுவாங்க, அதாவது இரண்டு தரப்பும் கேட்கணும். இது நிறைய பேருக்கு படிக்காத காரணத்தினால் இது புரியவதில்லை. இப்போ நான் ஒரு பத்திரிகையாளர், இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, தி அதர் சைடு ஆஃப் த ஸ்டோரி என்று ஒரு வாக்கியம் இருக்குது. அதற்கு என்ன பொருள்னா, இப்போ நான் வந்து ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாரு, அவர் வந்து பெரிய லெவலில் பண்ணி நீச்சல் குளம் எல்லாம் வீடெல்லாம் கட்டிட்டார், ஒரு ஒரு ஏரியினுடைய இடத்த எடுத்துட்டார், அவர் வந்து ஒரு அரசியல்வாதி, அவரை வந்து நான் நெருங்கி கேள்வி கேட்க முடியாது, எல்லாம் கடினம், அதையும் மீறி நான் போய் அவரை கேள்வி கேட்குறேன். அப்போது அவரோட கருத்து அது உண்மையிலேயே ஆக்கிரமிப்பா இல்லையா அப்படின்றத நான் அவர்கிட்ட கேட்கணும். நானாக என்கிட்ட பேனா இருக்குன்றதுக்கோசரம் எனக்கு வந்ததையோ எனக்கு வந்த மொட்டை பெட்டிஷனையோ இல்லை அவர் மேலே இருக்க காழ்ப்புணர்ச்சியில் இன்னொருத்தர் கட்சிக்காரர் சொன்னதையோ வச்சுலாம் எழுதக்கூடாது, அது தொழில் தர்மம் அல்ல. அப்போ என்ன அர்த்தம்னா, அவங்கக்கிட்டேயும் போய் ஐயா உங்கள் மீது இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, இது உண்மையா தவறா இல்லை இது உண்மைக்கு புறம்பானதா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இல்லை உங்ககிட்ட தரவுகள் இருக்குது, இல்லை இது ஏரி ஆக்கிரமிப்பு இல்லை, இதற்கு பட்டா இருக்குது, இதற்கு வந்து எங்கள் மூதாதையர் மூலமாக எங்களுக்கு செட்டில்மெண்ட் டீட் எழுதி கொடுத்துருக்காங்க, எதனால் தரவுகள் இருந்தால் கொடுங்க, நான் என் செய்தியை மாற்றிக்கிறேன், இல்லை உங்கள் தரப்பு செய்தியை நான் போடுவேன், அவங்க தரப்பு செய்தியும் போட்டு ஒரு நடுநிலையான ஒரு ஒரு பத்திரிகையாளரில் அதாவது நடுநிலையாக நான் மக்கள்கிட்ட கொடுத்துருவேன், மக்கள் பார்த்தேன். இதுதாங்க இதுதான் தொழில் தர்மம், இதுதான் முறை. இதே தான் வந்து வழக்கறிஞர்லையும் வாதி பிரதிவாதின்னு எதுக்கு பிரித்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு ஒரு கோர்ட்டானது ஒரு 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 வழக்கு வருதுன்னா எடுத்தவுடனே தாந்தோழிந்தனமாக தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க. எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் தரவுகளை கொடுங்க, நீங்கள் உங்கள் வாதத்தை முன்வைங்க, நீங்கள் உங்கள் சைடில் என்னென்ன பாயிண்ட் இருக்கோ வைங்க, அதையும் இதையும் ஒப்பீடு பண்ணிவிட்டு தான் தீர்ப்பானது வரும். அப்படி இருக்கும்போது தீவிரவாதினா அவனுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும், மேபி அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கும்போது அவனுக்கே தெரியாமல் கூட வேறு எதனா ஸ்பில்லிங் த பீன்ஸ் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், உண்மைகள் வந்துவிடும். இன்னொன்று சொல்கிறேன், இப்போ அந்த ஆர்குமெண்ட்டே பண்ணக்கூடாது கொல்லக்கூடாதுன்றாங்கல்ல, 2000 லிட்டரு கள்ளச்சாராயம் இப்போ பிடிச்சிருக்கிறாங்க, எப்போ? நேத்து. அதாவது 65 பேர் செத்து பண்ருட்டிக்கிட்ட பிடிச்சிருக்கிறாங்க. இது காவல்துறையோட லட்சணத்தை காட்டுதுன்னு நான் புரிஞ்சு, இது ஓகே ஒன்று. இரண்டாவது, இதுலேயே காவல்துறையில் யாரோ ஒருத்தர் செயல்பட்டுருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அது எப்படின்னா, அந்த மாதேஷ்னு ஒருத்தரை பிடிச்சி விசாரிச்சதில் அவர் வந்து வாயை விட்டுட்டு மாட்டிக்கிட்டார். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்ன்றது வருகிறது, அந்த நீதி விசாரணையில் வரும்போது ஒரு துருப்பு சீட்டு கிடைக்குது, அதை வைத்து போகும்போது கள்ளச்சாராயம் பிடிக்கப்பட்டது. அப்போது
சம்பவம் நடந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, இதற்கு முன்னாடி இருந்ததை கண்டுக்காமல் இருந்திருக்கீங்க. ஒரு பெட்ரோல் பங்க்கில் 2000 லிட்டர் இருக்குன்னா அது வரலாம், நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க? அங்கே ஒட்டுமொத்த காவல்துறை தவறுது. அங்கே அந்த துறையை சார்ந்த ஒருத்தர் அந்த உண்மையை கொண்டு வந்து சீஸ் பண்ணுறார், அவர் அங்கே ஜொலிக்கிறார். அப்போ இது எல்லாம் ஏன் நடக்குதுன்னா, இந்த இந்த ப்ராசஸ், லீகல் ப்ராசஸ் கரெக்டாக நடக்கும்போது நடக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லீகல் ப்ராசஸே முடக்கிறாங்க. இப்போது இந்த கேஸில் புக் பண்ணிட்டா இவருக்கு வாதம் கிடையாது, ட்ரையல் கிடையாது, எதுவுமே கிடையாது, வக்கீல் ஆஜராகக்கூடாதுன்னா அந்த கேஸை வந்து யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க, விசாரிக்க மாட்டாங்க, தீவிரத்தன்மை பண்ண மாட்டாங்க. பிடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக எழுதிட்டு, இதுதான் கேஸும் கிடையாது, ஏரிங்கும் கிடையாது, வக்கீலும் கிடையாதுல, ஐயா இது இதெல்லாம் குற்றம் ஐயா, நீங்கள் தீர்ப்பு கொடுங்க ஏன்னா ஒரு வாரத்தில் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டு முடிச்சு முடிச்சுறாங்க, இல்லை அவர் வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க, இல்லை குற்றவாளியாக ஜெயிலில் போட்டுறாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குது இப்போ, அதில் நிரபராதியும் இருக்கலாம்ல சார். அதுதான் இப்போது, இப்போ இந்த சட்டமானது வந்துட்டு ஒருத்தரை வந்து நீங்கள் ஒரு 100 கிராம் கஞ்சா ஒருத்தர் பைக்கில் போகிறாரு, போகிற ஒரு வெஹிக்கிள் செக்கப்னு நிறுத்தி பேப்பர்லாம் எடுன்னு சொல்லிவிட்டு அவர் பின் சீட்டில் ஒன்று நீங்கள் சொல்லி வச்சுட்டு வண்டியை செக் பண்ண, ஐயா அது பாருங்க ஏதோ கவர் இருக்குது, இப்போ என்னப்பா இது, இப்போ இவர் தூக்கி ஓரம் கட்டு கேஸ் போடலாம்ல. அப்போது அங்கே மானத்தையும் மரியாதையும் மாண்பையும் சாமானியருக்கு காப்பாற்றுற வேலை கடமை ஒரு வழக்கறிஞருக்கு, அதில் நீங்கள் ஏன் கொடுக்க வரீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். உங்களுக்கு ஆல்ரெடி கைது செய்கிற பவர்ஸ் இருக்குது, எஃப்ஐஆர் போடுற பவர்ஸ் இருக்குது, சிஎஸ்ஆர் கொடுக்குற பவர்ஸ் இருக்குது, கைது பண்ணி நீதியரசர் பண்ண, அது என்ன எக்ஸ்ட்ரா நாள் எக்ஸ்ட்ரா கஸ்டடி எதுக்கு, ஆளடிச்சு சாவடிக்கிறதுக்கா? நீங்கள் பிக் பாக்கெட்டு போகிறவங்க செயின் அறுக்கிறவங்கலாம் அடிக்கடி வந்து பார்த்தா அவர் காலை அவரே உடைத்து கொண்டார், அவர் கையை அவரே உடைத்து கொண்டார், பாத்ரூமில் வழுக்கி விழுந்தார், மாடியிலிருந்து குதித்த போது வலது கால், அதாவது பேர் என்ன சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, இந்த கால் அந்த கை, இல்லை அந்த கால் இந்த கை, அவங்க சாய்ஸ்லாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், ரைட் ஹேண்டு லெஃப்ட் லெக்காக இருக்கும், இல்லை லெஃப்ட் ஹேண்டு, ஆமாம் ஒன்றா ஒரே சைடில் உடையாது, அது பேலன்ஸுக்காக இருக்கும். இதெல்லாம் நாங்கள் எதனா கேள்வி கேட்குறோமா, தெரியாதா இது என்னென்னு? ஏன் ஒரு சில நேரத்தில் ஆடுற மாட்டை ஆடி கிடைக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும், அடியாத ஆடு பணியாதுன்னு அக்கா தமிழ் இசை கூட சமீப காலத்தமாக, சாரி தமிழ் இசையில் மீம்ஸ், அதில் வந்து ஒரு மீம்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க இந்த மாதிரி. அப்போ இதெல்லாம் நம்ம வைத்து பார்க்கும்போது என்னென்னா, எதை எப்படி முள்ள முள்ளால் எடுக்கணும்பாங்க, அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளில் காவல்துறையுடைய நடவடிக்கை தேவைப்படுகிறது. ஒருத்தருப்பா 100% திருடுறதே வேலை, இன்னொருத்தர் கார் திருடுறதே தொழில், சொந்தமாக கார் இருந்தாலும் போய் திருடுறாப்ல, இப்படி ஒரு கேஸ் வந்தது. இப்போ அவரை கூப்பிட்டு, ராஜா தே மாணிக்கமே 5 நாள் தான் கஸ்டடி, தயவு செய்து நீயே உண்மையை சொல்லிவிடு அப்படின்னா உண்மையை சொல்வாரா? சொல்ல மாட்டார். அப்போ அந்த கேஸில் காவல்துறை நண்பர்களுக்கு, ஆய்வாளர்களுக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியும், உண்மையை அவங்களுக்கு விசாரிக்கிற அந்த டெக்னிக் தெரியும், அவங்க எடுத்துன்னு வருவாங்க. ஆல்ரெடி இருக்குது இப்படி, இந்த முத்தே மாணிக்கம், இந்த திருடுற முத்தே மாணிக்கம் உண்மையை சொல்லலன்னா அந்த முத்தே மாணிக்கத்துக்கு 10 நாள் கஸ்டடி எக்ஸ்ட்ரா வாங்கி நீங்கள் விசாரிங்க, யாரும் எதுவும் கேட்கல. 50 ரூபா எதுக்கு சட்டத்தை போடுறீங்க? இப்போ இதில் ஒரு ஒரு இளைஞ இந்த தூள் படம் தில்லு படம்லாம் காட்டியிருப்பாங்க, அதிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறையோட கேள்வி கேட்குற மாதிரி ஒரு சில சீன் வரும், அந்த மாதிரி இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டால் யார் பொறுப்பு? எல்லாத்துக்குமா சட்டத்து கோர்ட்டுக்கு போக முடியும்? ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட் போனோம்னா சாதாரணமாக போக முடியாது, நீதிமன்றத்துக்கு போகிறதுன்றதே கடினம். அப்போ இது இது எல்லாமே நாங்கள் இப்போ மக்களுக்கு இதனால் எதனா பிரச்சனைனா நீதிமன்றத்துக்கு தான் போகணும். சட்டத்தை வந்து நீங்கள் ட்ரக்கோனியன் ஆக்ட் ஆகக்கூடாது. இப்போ இடி பார்க்குறோம், இப்போ இடி வந்து ஒரு கிளியர் கட் எக்ஸாம்பிள், அவசர கோலமாக ஒரு சட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக போட்டதுனால ஒரு இது. நான் என்ன கேட்குறேன்னா, ஐயா செந்தில் பாலாஜி மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா? இருக்குது. வேலை வாங்கி தர்றதா காசு வாங்கிட்டாருன்னு சொன்னாங்க, அந்த குற்றச்சாட்டு இருக்குது. இதே குற்றச்சாட்டு இதற்கும் சலிப்பும் குறையாத அளவுக்கு நம்ம ஐயா விஜயபாஸ்கர் மேலே சுகாதாரத்துறை அமைச்சர் மீது இருக்குது. அவர் மீது என்ன குற்றச்சாட்டு? அவரும் வந்து நிறைய டிரான்ஸ்ஃபருக்கெலாம் பணம் வாங்கி கொண்டு போன குற்றச்சாட்டு, அது நிரூபணம் ஆகலை. அதேமாதிரி அவர் வந்து குட்கா சம்மந்தப்பட்டவர்கள்கிட்ட நெருக்கமாக இருந்தார், குட்கா பறிமுதல் காரணமாக அமைச்சரோட வந்து ஒரு ஒரு இது இருந்தது, ஐபிஎஸ் அதிகாரி ஒரு சிலர் இதுக்கு உடனே நடந்தது குற்றச்சாட்டு. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இருந்த குற்றச்சாட்டு கோர்ட்டுக்கு போய் பெயில் கிடைக்காம அள்ளி அவர்கள் நீதிமன்றத்தில் பெயில் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. ஆனால் விஜயபாஸ்கர் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை கோர்ட்டுக்கே போகல. அப்போ அங்கே வந்து அமலாக்கத்துறை ஒரு இடத்துல வேகமாக கிரிக்கெட் ஆடுது, ஒரு இடத்துல தொப்பி போட்டுக்கிட்டு ஸ்க்ரீன்லாம் போட்டுக்கிட்டு இப்படி நின்றுக்கிட்டு மேட்ச் பார்க்குற மாதிரி வெளியில் உட்காந்துட்டு இருக்கு. அப்போ ஒரே சட்டம் ஒரே டிபார்ட்மெண்ட், ஏன் ஒரு இடத்துல வேகமாக பாயுது ஒரு இடத்துல பாயவே மாட்டேங்குது? அப்போ நீங்கள் கொண்டு வந்த அந்த சட்டம், அந்த சட்டத்தை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துகிறீங்க. அப்போ அதே அடிப்படையில் இந்த 3 சட்ட மாற்றங்களில் வேறு சில பிரச்சனைகள் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்றதுக்கு என்ன உத்தரவு? ஓகே ஓகே சரிங்க சார். இப்போது இந்த சட்டத்தில் வழக்கறிஞர்கள் தான் அதிகமாக போராட்டம் பண்ணுறாங்க, குறிப்பு இப்போ நீதிமன்றமே அதுக்கு வழக்கறிஞர்கள் இது ஒன்றும் இல்லை, எங்கெல்லாம் வந்து தப்பு நடக்குதோ எங்கெல்லாம் தவறு நடக்குதோ அதுக்கு எல்லாத்துக்குமே வழக்கறிஞர்கள் இன்றைக்கி இல்லை,
காந்தியடிகள் காலத்துலேருந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து அந்த வழக்கறிஞர்கள் வந்து அவர்கள் அதாவது எனக்கு எதுக்கு இது அப்படின்னு போகிறவர்கள் இல்லை சட்டமானவர்கள், அதுக்கு பயந்து தான் அம்பேத்கர் லா காலேஜ் சென்னையிலேருந்து மாத்திய திரும்பி வெளியில் வச்சிட்டாங்க. இப்போ எது எடுத்தாலும் இந்த பசங்க முதல்ல பார்க்க ஹேண்டில் பண்ண முடியலன்னு. அதனால் அந்த படிப்பினுடைய தன்மை அப்படி அது வந்து ஒரு 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 வெளிச்சத்தை நோக்கி பாய்ச்சி. இல்லை அது அதை அந்த இடத்துல சார் கேள்வி கேட்குறேன். இப்போது இந்த பிரச்சனையை கூட வழக்கறிஞர்கள் தான் போராடுறாங்க, இல்லை சட்டம் படிக்கிற மாணவர்கள் தான் போராடுறாங்க. ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே காமன் பீப்புளையும் அஃபெக்ட் பண்ண தான் போதும். அது வந்து நீங்கள் நீதிமன்ற காவலை நீடிக்கிறதா இருக்கட்டும், அல்லது இந்த மாதிரியான வழக்கறிஞர்களாக ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவருக்கு அந்த இடத்துல வந்து அவரை வளையத்துக்குள்ளே கொண்டு வரும்போது நார்மல் பர்சன் மேலே கூட ஒரு அன்லாஃபுல் ஆக்ட் வந்து கொண்டு வர முடியும். இப்போ இந்த மாதிரியான பிரச்சனை காமன் பீப்புள் எந்த இடத்துலையும் ப்ரொட்டஸ்ட் பண்ணாமல் இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்று இல்லைங்க, இப்போ சாமானியர்களோட பிரச்சனை என்னென்னா ஒரு இல்லை அரசியல்வாதிகள் கூட இதுக்குள்ளே பெருசாக இல்லை அவங்களுக்கு இதனுடைய பிரச்சனைகளோட தீவிரத்தன்மை தெரியறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு அந்த ஆக்ட் வந்தப்போ ஒரு சில பார்லிமெண்டேரியன்ஸாக அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அமலாக்கத்துறையினுடைய பிரச்சனை இந்த பின் செக்ஷன்ஸ்னு வாங்க அதில் இப்போ பிஎம்எல்ஏ ஆக்டுக்கும் ஐடி ஆக்டுக்கும் இல்லை பிஎம்எல்ஏ ஆக்டுக்கும் உங்களுக்கு வந்து சிபிஐயோட அந்த விசாரணை தன்மைக்கும் பார்த்தீங்கன்னா மற்றதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா அது அது விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் வர்றதுக்கும் இதில் பெயில் கொடுக்கக்கூடாது. அந்த பெயிலை வந்து அது சம்மந்தமான எவிடன்ஸை வந்துட்டு ஒரு சீல்டு கவரில் தான் கொடுக்கணும். அதுவும் அது வந்து டிரான்ஸ்பரன்சி வந்து வெளிப்படையாக காட்டணும்னு இல்லை. இப்போ நீங்கள் மற்ற செக்ஷன்லலாம் வந்து என்ன முகாந்திரம் என்ன ப்ரூவ்ன்றதை நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணவங்களுக்கு சர்வ் பண்ணணும். நீங்கள் வழக்கு இதில் பிரச்சனைகள் இதையுமே வந்து எல்லாரும் பேசலை. சிதம்பரம் அவர்கள் பேசினார், அவருக்கு அந்த அந்த வழக்கறிஞராக அந்த புத்தி கூர்மை இருக்குது தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. சரி, வழக்கு மன்றம் என்பது பார்த்திங்கன்னா அந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாச்சூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வழக்கு தன்மையை கடந்த காலத்தில் வந்த வழக்கு நீதிமன்றத்தோடவும் இருக்கக்கூடிய சட்டத்தோடவும் ரெண்டுத்தையும் ஒப்பீடு பண்ணி இந்த கேஸோடது இருக்க லிங்க் பண்ணி ஒன்றுக்கு பண்ணுற அது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஆக்கி வழக்கு நீதியரசர் முன்னாடி அதை காண்பிக்கும் இந்த வேலை இருக்குது. இது எல்லாருக்கும் சாமானியர்களுக்கு புரியாது. இப்போ நம்ம போயிட்டு ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் போகுது அப்படின்னா நம்ம பார்த்து அப்பா இந்தியான்னு போட்டு இஸ்ரோலேருந்து போகுது சந்தோஷமாக இருக்குது இந்தியாவோட புகழ் மேலே போகுதுன்னு சந்தோஷப்பட முடியும். ஆனால் அந்த ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, லிக்விட் ப்ரொப்பல்ஷன் இன்ஜினா க்ரையோஜெனிக் இன்ஜினா அதனுடைய காம்போசிஷன் என்ன, அது அதை அது எப்போ பிரேக் ஆகுது அது தெரியாது, ஆர்பிட்னா என்னென்னு. அப்போ அது மாதிரி தான் கிட்டத்தட்ட சட்டம் அது அது வந்து பல பரிணாம வளர்ச்சியில் வந்துட்டு அப்போ சாமானிய மக்களுக்கு வந்து அது புரியாது. இல்லை இது அரசியல்வாதிகளுக்கும் புரியலையோ நான் கேட்கல, அவங்களுக்கு அதை பற்றி அக்கறை பெருசாக இல்லை, அவங்க தானே இதுக்குள்ளே அஃபெக்ட் ஆவாங்க அஃபெக்ட் ஆவாங்கன்றது இப்போ தெரியாது. ஓகே, இது இம்ப்ளிமெண்ட் ஆகி வரும் இல்லை இப்போ தானே. இப்போ இப்போ யாரெல்லாம் கைது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க, ரோட்டோரத்தில் கடை நடத்துகிறவங்க, பானிபூரி விற்கிறவங்க, அந்த வெண்டர், அந்த மாதிரி ஆட்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வருது அந்த சட்டம் இவர்கள் மீது அது வரும். எம்எல்ஏ எம்பி இப்போ அமைதியாக இருக்கிறாங்கல்ல எம்எல்ஏ எம்பிகள் அவர்கள் மீது வரும். வரும்போது அப்போ அப்போ வழக்கறிஞர்கிட்ட போன சார் இது பழைய ஐபிசியில் இப்படி இருக்குது சிஆர்பிசியில் இப்படி இருக்குது இது இந்த செக்ஷனில் இதை நம்பர்லாம் மாறுது அந்த ஒரு பத்து வருஷம் ஜட்ஜ்மெண்ட்லாம் எடுத்து அதையும் இதையும் ஒப்பீடு பண்ணி பண்ணும் கொஞ்சம் டைப்பிங் வேலைலாம் ஜாஸ்தி ஆகும் இழுப்பாங்க. அவ்வளோதான் நடக்கும். இது ஒரே புஸ்தகம் ஒரே மாதிரி இருக்குன்னா 88 அலகாபாத் கோர்ட் இதை சொல்லிச்சு, 2001 லக்னோ கோர்ட் இதை சொல்லிச்சு, 2022 சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லிச்சு, 23 பாம்பே ஹைகோர்ட் இதை சொல்லிச்சு இந்த செக்ஷன் சொல்லிட்டு அதே செக்ஷன் மாறலை. எக்ஸ்ட்ராவாக அமெண்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா அது இதோட கிராஸ் ஆக போகிறதுல நீங்கள் தனியாக போய்டும் வேலை முடிய ஈஸியாக வக்கீலுக்கு. இப்போ வக்கீலுங்களே என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் 2-4 எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. ஏன்னா புதுசாக இருக்கிற சட்டத்தை பார்த்து பழசில் கோர்ட்டு தீர்ப்புலாம் வந்துருக்கும், பழைய தீர்ப்பு பழைய சட்டத்தில் இருக்கும். இப்போ இந்த இந்த செக்ஷனை எழுதிட்டு பழைய தீர்ப்பை கோடிட்டு காட்டும்போது நீதியரசர்களுக்குமே அதை நேரம் எடுக்கும். ஆல்ரெடி சட்ட தீர்வு சட்டத்தில் தீர்ப்பு என்பது தாமதமாகுது. ஜஸ்டிஸ் டிலேடு இஸ் ஜஸ்டிஸ் டினைடு என்று எல்லாரும் ஒத்துக்கிறாங்க சட்டம் படிக்கிறவர்கள். ஏன்னா வழக்கோட தன்மை என்பது சீக்கிரமாக முடியறதில்லை. நீங்கள் பண்ணி வச்சிருக்கிற வேலை இன்னும் ஃபாஸ்ட்டாக போகாது, இன்னும் ஸ்லோவாக. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சட்டத்தில் நாங்கள் மாற்றிட்டோம் அதனால் இனிமேல் ஃபாஸ்ட்டாக வரணுன்றீங்க, கோர்ட்டுக்கு போகிற வேலையே லேட்டாக போதே இப்போது, அது யாருக்கு பொறுப்பு? போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பவர்ஸ் அதிகமாக போகுது, அவங்களுக்கும் புரியாது. ரைட்டர்ஸ்க்கும் இவ்வளோ நாள் வந்து சிஆர்பிசி பழைய செக்ஷன் தெரியும், அவங்ககிட்ட ஹிந்தியில் ஒரு புக்கை வச்சுட்டு இங்கிலீஷில் வச்சுட்டு என்னப்பா இது புதுசாகுது, அவர் வந்து ஐயா இது வந்து பாரதி நியாய சங்கீதா சொல்கிறாங்களே அது சா வந்து சா போடணுமா இல்லை ஷா போடணுமா அங்கேருந்து வரும் பிரச்சனை. அப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டு கூட்டு போகிறோம், யோ என்னப்பா எழுதி வச்சிருக்கிறீங்க ஆல்ரெடி உங்கள் கையுது புரிய என்ன எழுதிது, இல்லை இல்லை மயிலாட் பழைய 420 தான் மயிலாட் அது அது வந்து இப்போ இந்த புதுசில் வந்து மாறிக்குது அதனால் ரெண்டுத்தையும் எழுதுனேன், எதுக்குப்பா ரெண்டுத்தையும் எழுதுனேன் ஒரு ஒரு அக்யூஸ்டு ஒரு செக்ஷன் தானே இதெல்லாம் நடக்கும். நானே அந்த கருப்பு கவனம் போட்டு எனக்கு தெரியும், அதனால சொல்கிறேன் ஒரு பத்திரிகையாளராக மக்கள் என்னென்ன பிரச்சனையை பார்க்குறாங்க நான் புரிஞ்சதுனால இதெல்லாம் பேசுகிறேன். புரியாமல் கம்முன்னு தான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மக்களோட பிரச்சனை இது இல்லைன்னு நினைக்கிறாங்க, அது மக்களை பாதிக்கும். ஆனால் அதுக்கு நேரம் ஆகும், அது வர வேலைக்கு இதனுடைய பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடும்.
இப்போ விவசாயிகள் கொள்முதல் அந்த மசோதா சட்டங்கள் வந்து முதல்ல எடுத்த உடனே விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க, அரசாங்கம் ஒத்துக்கவே இல்லை. அது மாதிரி இதுவும் வந்து ஒழுங்காக இருந்த வழக்கறிஞர்களை தேவையில்லாமல் இவங்க வந்து பிராண்டி வச்சுருக்கிறாங்க. இது அவங்க சம்மந்தப்பட்டு இது எனக்கு புரியல அப்படின்னுமோ, புரியலன்னா புரியல தான். ஒழுங்காக நடந்த இந்த மருத்துவ தேர்தல் இது தேர்வை மாநிலத்துக்கு மாநிலத்தை வச்சு அழகாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு மாநிலத்தை தப்பு நடந்தாலும் இன்னும் ஒரு 10 மாநிலத்தில் ஒழுங்காக போயிட்டு இருந்தது. ஒட்டுமொத்த இந்தியாவிலே இன்றைக்கி நீங்கள் வந்து மொத்தமாக மூடி முடிச்சிட்டிங்களா? எங்கே மருத்துவ சீட்டு அட்மிஷன் எங்கே ஆரம்பிக்கிற நிலைமையில் இருக்கா? நீ பூரா பிரச்சனை நீங்கள் பண்ணிட்டு இப்போ நீதிமன்றத்துக்கிட்ட குத்து விட்டீங்க. நீதிமன்றத்துக்கு வர வேலை இல்லையா? நீங்கள் பண்ணுற குளறுபடிகள்லாம் உட்காந்து வாதம் பண்ணி விவாதம் பண்ணி தீர்ப்பு கொடுக்குறதா நீதிமன்றத்துக்கு? நீதிமன்றத்தோட தலைவலி இல்லை, இது தப்பு பண்ணது யார்? மத்திய அரசு. இப்போ இதுக்கு தீர்ப்பு வந்து அதாவது நீட்டு ரீ எக்ஸாம் நடத்தக்கூடாதுன்னு மாணவர்கள் போகிறாங்க, நடத்துங்கன்னு மாணவர்கள் போகிறாங்க. கோர்ட்டு எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் முடிவு கொடுக்குறது. இந்த சைடாக மாணவர்கள் பாதிப்பட்டுருவாங்க, இந்த சைடாக மாணவர். ஆனால் இந்த பாதிப்பு காரணம் யார்? வெளில இருக்கிற அரசியல்வாதி. இதுக்கு தீர்வு யார் கொடுக்கணும்? சட்டம் படித்த வழக்கறிஞர்கள் நீதியரசர்களுக்கு கொடுக்கணும். யார் அதிகமாக ஊழல் பண்ணுறது, சம்பாதிக்கிறது, கொண்ட வச்ச லைட்டில் போகிறது? அரசியல்வாதிகள். ஆனால் இந்த இந்த சட்டத்தெல்லாம் மாற்றுறது இந்த பிரச்சனை இதுதாங்க. இது அடிப்படையாக இந்த பிரச்சனை இருக்குது. இது மக்கள் வந்து இந்த அரசியல் கட்சிகள் புரிந்து அவங்க கிட்ட சொன்னால் இது வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இமீடியட்டாக வாழ்வாதார பிரச்சனை இல்லை, மூணு சட்டத்தை மாற்றுறதுனால அவங்களுக்கு அதனுடைய தாக்கம் தெரியாது. ஓகே, அது மேபி அப்புறமா தான் அவங்களுக்கு புரிய வரும். அதாவது இதோடைய தாக்கம் தெரியாததால் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. ஒரு அந்த தாக்கம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா போராட்ட காலத்துக்கு வருவாங்கன்றீங்க. கட்டாயம் பார்ப்போம் சார். ஏன்னா இந்த மூன்று குற்றவியல் சட்டமும் வழக்கறிஞர்களுக்கு மட்டும் இல்லாமல் மக்களுடைய அடிப்படையிலேயே நிறைய இடத்துல இது ஒரு சிக்கலை ஏற்படுத்த போகுது அப்படின்றது நம்ம உங்கள் வாதத்தில் வந்து புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப நன்றி சார், மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கள். நன்றி.